ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஆர்யா நடித்து சக்தி சவுந்தரராஜன் டைரக்ஷன் பண்ண கேப்டன் படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு ரிவ்யூ படம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். கேப்டன் அப்படின்னும் போது நம்ம எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வரது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் தான். ஏன்னா விஜயகாந்த் தான் எல்லாருக்கும் வந்து கேப்டன் சொல்லுவாங்க. பட் இந்த வாட்டி கேப்டன் வந்து விஜயகாந்த் இல்லை, ஆர்யா வந்து கேப்டன் படம் நடிச்சிருக்காரு. அண்டு இந்த படத்தை நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். படத்தில் வந்து ப்ரெடிக்டர்ஸ் அப்படின்ற ஏலியன்ஸை வச்சு படத்தோட கான்செப்ட் மெயினாக பேஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க. அண்டு இந்த படத்தில் வந்து இமான் சார் வந்து மியூசிக் பண்ணியிருப்பார், ரொம்பவே நல்லா மியூசிக் பண்ணியிருந்தார். அந்த சக்தி சவுந்தரராஜன் டைரக்ஷன், ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும், அந்த படத்தோட பாசிட்டிவ்னாலே அவர் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி படங்கள்லாம் நம்ம பார்த்துருவோம், இந்த டெடி, நாய்கள் ஜாகிரதை, டிக் 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 இந்த மாதிரி படம்லாம் வந்து ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக தமிழ் சினிமாவில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான் நல்லா போராடிட்டு இருப்பார். ஸோ அந்த விதத்தில் வந்து கேப்டனில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக அவர் தனியாளாக நின்று போராடிருக்காரு. எதுக்காக இப்படி தனியாளாக நின்று போராடணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, மற்ற டேரக்டர்ஸும் இந்தமாரி தமிழ் சினிமாவுக்கு புதுசாக ஏதாச்சும் ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னா இவரை மாதிரியே நிறைய படம் எடுத்து நம்ம தமிழ் சினிமா வேற லெவல் கொண்டு போகலாம். பட் இவர் ஒருத்தர் மட்டுமே அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. பட் அவர் இந்த பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே அப்படின்றது வந்து ஸ்டோரி வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்தாலும் ஸ்க்ரீன் பிளே வந்து கொஞ்சம் லைட்டாக வீக்காக இருந்துச்சு. பட் அது வந்து இந்த படத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணலை. ஏன் அப்படின்னும் போது, ஏன்னா இது வந்து ஒரு புது முயற்சி, வேறு யாரும் எடுக்காத முயற்சி அப்படின்றதுனால வந்து இந்த படத்தில் வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேவே பெருசாக குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. ஒரு ஆவரேஜான ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே பண்ணி ஒரு நல்ல டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அண்டு இந்த படத்தினுடைய மியூசிக் இமான் சார் வந்து சக்தி சவுந்தரராஜனாலே எப்போவுமே வந்து இமான் சாரோட மியூசிக் தான் இருக்கும். அந்த சமயத்தில் இந்த படத்தில் பிஜிஎம்ஸ் எல்லாமே வேறு லெவலில் ஒர்க் அவுட்டாக இருந்தது. அண்டு ஒரு சில சாங்ஸ் எல்லாம் இருந்துச்சு படத்தில், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்டு ஆக்டிங் வரும்போது வந்து ஆர்யா சாரோட ஆக்டிங், இந்த படத்தில் வந்து ஒரு சோல்ஜராகவே நடிச்சிருப்பார் ஆர்யா சார். எதனாலனா வந்து அவரோட பாடி ஃபிட்னஸ் வந்து அந்த சோல்ஜர் கேரக்டருக்கு வந்து ரொம்பவே சூப்பராக சூட் ஆச்சு. அண்ட் அவரோட இந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படத்தில் வந்து இந்த தேவையில்லாத சீன்ஸ் எதுவுமே கிடையாது, ஸ்ட்ரிக்டாக வந்து ஸ்டோரிக்குள்ளே இறங்கிடுவாங்க. இந்த படம் இல்லை, சக்தி சவுந்தரராஜன் படம் எல்லாத்துலேயுமே வந்து டேரெக்டாக வந்து ஸ்டோரிக்குள்ளே போயிடும். அந்த மாதிரி தான் இந்த படத்தில் வந்து டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடுச்சு. ஃபஸ்ட் ஆஃப்னும் போது வந்து டக்குன்னு போயிடுச்சு. பட் அதில் பெருசாக வந்து இப்போ அப்போ தான் கேரக்டர் இன்ட்ரடியூஸிங் எல்லாம் பண்ணி வந்து அப்போ தான் ஒரு இன்டர்வலில் ஒரு டெஃபினேஷன் கொடுத்து அப்படி நிறுத்தினாங்க. பட் படத்தில் வந்து நிறைய இடத்துல வந்து பெண்டிங் இருந்துச்சு. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, இன்டர்வல் சீனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து எல்லா அந்த ப்ரெடக்டர்ஸ் தான் மெயின் கான்செப்ட், அதுக்கிட்ட எல்லாரும் மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல இன்டர்வல் பிளாக் வருது அப்படின்னா செகண்ட் ஹாஃபில் டேரெக்டாக வந்து எல்லாருமே அவங்கவுங்க இடத்துல இருக்காங்க. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது நம்மளுக்கு தெரியவே தெரியல. அந்தமாரி வந்து ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லேயும் சரி இந்த மாதிரி கொஞ்சம் பெண்டிங்லாம் இருந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் இருக்க அந்த பெண்டிங் வந்து கொஞ்சம் விளக்கம் கொடுத்துருந்தாங்க, பட் அந்தளவுக்கு தெளிவாக கொடுக்கல. அண்ட் இந்த படத்தில் சிம்ரன் மேம் நடிச்சிருப்பாங்க. அந்த அப்போ பார்த்தது இப்போவும் அதேமாரி யங்காக ரொம்பவே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. பட் அவங்களோட கேரக்டரை வந்து பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணலை. பட் அவங்களுக்கு கொடுத்த ரோல் வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த படத்தில் ஹீரோயின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க நடிச்சிருந்தாங்க, அவங்க பேர் வந்து கல்யாண் சம்திங் தெரியல, எனக்கு அவங்க பேர் தெரியல. பட் அவங்க வந்து இந்த படத்தில் எப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு போயிட்டாங்க. ஏன்னு கேட்டனா வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் அவங்களோட போர்ஷன் இருக்குமே படத்தில் ஹீரோயின் சொல்லிட்டாங்க. பட் வெரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல், அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ரோல் அப்படின்றனால இந்த படத்தில் ஹீரோயின் பெருசாக தேவைப்படலை. பட் அது ஒரு சின்ன இம்பார்ட்டன்ட் வச்சு பட் ஹீரோயின் வைக்கும்போது வந்து அது கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்கலாம். பட் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி. அண்ட் இந்த படத்தினோட டியூரேஷன் வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொன்னாங்க, 1 hour 56 minutes அந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்னு. இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸே அதுதான். எதனாலனா வந்து இந்த மாதிரி ஸ்டோரியை வந்து ரொம்ப என்கேஜிங்காக கொண்டு போக முடியலனாலும் இந்த டியூரேஷனை வச்சு வந்து படத்தை வந்து கவர் பண்ணிட்டாங்க. பட் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் நெகட்டிவ்னு சொல்லும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து சக்தி சவுந்தரராஜன் ஸ்க்ரீன் பிளே நல்லா தான் பண்ணியிருக்காரு, ரீசெண்டான ஸ்க்ரீன் பிளே. பட் பெட்டராக பண்ணியிருக்கலாம், கண்டிப்பாக இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். அண்டு அவர் டைரக்ஷன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம், நல்ல ஸ்டோரி லைன். அண்டு இந்த படத்தினோட இன்னொரு மைனஸ் என்னென்னா விஎஃப்எக்ஸ், இந்த சிஜி ஒர்க்கு. ஏன் அப்படின்னா வந்து ப்ரொடக்டர்ஸ் வந்து நல்லா ஒரு எப்படி இருந்தாலும் அந்த ஏலியன்ஸ்ன்னும் போது வந்து அது வந்து அழகாக காட்டக்கூடாது, அசிங்கமாக தான் காட்டணும், அசிங்கமான கொடூரமாக காட்டணும். அதை இந்த படத்தில் நல்லா காமிச்சிருக்காங்க. பட் தெளிவாக காட்டலை நிறைய இடத்துல. சிஜி ஒர்க் வந்து ரொம்ப இந்த இப்போ தான் ஸ்டார்டிங் சிஜிலாம் போடுவாங்கள மூவிஸில், அந்தமாதிரி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில் பண்ண சிஜி மாதிரி இருக்குது. ஏன்னா அப்போ வந்த படங்களில் சங்கர் சார் படம்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செலவு பண்ணி அந்த சிஜி ஒர்க்லாம் தெரியாத அளவுக்கு பர்ஃபெக்டாக போட்டிருப்பாங்க. பட் இப்போது இந்த 2022 ஆகிடுச்சு, இன்னும் இந்த மாதிரி சிஜி இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம தான் கொஞ்சம் இந்த படத்தில் ஒரு பெரிய நெகட்டிவாகவே தெரியுது. ஏன்னா இந்த படத்தில் ப்ரொடக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களே தவிர அந்த சிஜி கொடுத்து கரெக்டாக யூஸ் பண்ணலை. அதை யூஸ் பண்ணியிருந்தால் இந்த படம் இன்னும் வேறு லெவலில் போயிருக்கும். அண்ட் இந்த படம் வந்து ஜென்ரல் ஆடியன்ஸ் எல்லாருமே சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஃபேமிலி ஆடியன்ஸ், குழந்தைங்க இவங்களாம் வந்து இந்த படத்தை
ரீமேக் பார்க்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட் யங்ஸ்டர்ஸ்க்குலாம் வந்து இந்த படம் அந்தளவுக்கு பிடிக்குமான்னு கேட்டால் கொஞ்சம் டவுட் தான். அண்ட் இந்த படத்துக்கு வந்து எங்கள் சேனலோட ரேட்டிங் வந்து நாங்கள் பக்கத்தில் கொடுக்குறோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, உங்களை அடுத்த ரிவ்யூவோட சந்திக்கிறேன்.